நாட்டில் பல்கலைக்கழக தேர்வுகளை நடத்துவதற்கு ஏதுவாக வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வழங்க உள்ளதாக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிவிப்பு வெளியிட்டுள்ள அவர் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தேர்வுகள் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார். இதற்காக உள்துறை அமைச்சகம் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சகத்துடன் இணைந்து பிரத்யேக வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்படும் என்றும் தற்போதைய சிக்கலான சூழ்நிலையை எதிர்கொண்டு சர்வதேச தரத்திற்கு ஏற்றவாறு தேர்வுகளை நடத்த இது உதவும் என்றும் கூறினார். ஏற்கனவே செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் பல்கலைக்கழக தேர்வுகளை நடத்த பல்கலைக்கழக மானியக்குழு வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளதை குறிப்பிட்டுள்ள அவர் இந்த தேர்வுகள் நேரடியாகவோ அல்லது இணைய வழியிலோ நடத்தப்படும் என்று கூறினார். ஏதேனும் ஒரு மாணவர் தேர்வு எழுத தவறும் பட்சத்தில் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச தரத்திற்கு ஏற்றவாறு நேர்மையுடனும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையிலும் மாணவர்களின் கல்வி மேம்படும் வகையிலும் தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் கூறியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.